கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இன்னேற நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வலியோர புட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வலியோர புல்லாக நட்பண்புகளும் தீய பண்புகளும் என்ற பகுதி பரப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்கு நீயே வழங்கிடும் சன்மானம் நீ கைக்கொள்ளும் நட்பண்புகளாகும். உனக்கு நீயே வழங்கிடும் தண்டனை நீ கைக்கொள்ளும் தீய பண்புகளாகும். ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய வெற்றிகளுக்கும் தங்களுடைய தோல்விகளுக்கும் தாமே காரணகர்த்தாவாகிறார்கள். இந்த நல்ல பண்புகளை நல்ல கைங்கரியங்களை ஒருவன் செய்கின்ற பொழுது அல்லது கைக்கொள்ளுகின்ற பொழுது அவன் தனக்கான சன்மானங்களை பெறுவதற்கு வழிவகுக்கிறான். தனக்குரிய சன்மானங்கள் தன்னுடைய வெற்றி கேடயங்களாக தன்னுடைய நட்பண்புகளை சேகரிக்கிறான். தன்னுடைய வெற்றி கேடயம்தான் அது. அதற்காக தன்னுடைய நட்பண்புகளை அவன் தன்னுடைய ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்துகின்றான். ஒரு எழுத்தாளன் நல்ல வகையில் எழுதுகின்றான் என்றால் அவனுடைய எழுத்தாணியானது அவனுக்கு வெற்றியை இட்டு தருகிறது. ஒருவன் நல்ல வகையிலே சில சொற்பொழிவுகளை ஆற்றுகின்றான் என்றால் அவனுடைய சொல் புரட்சியானது அவனை நல்லொரு ஆன்மீகவாதியாக மாற்றிவிடுகிறது. அதேபோன்று இந்த தீய பண்புகள் இருக்கின்றன. அந்த தீய பண்புகளை நாங்கள் கைக்கொள்ளுகின்ற பொழுது எம்மிடத்திலே இருக்கின்ற வீரம் வல்லமை என்கின்ற பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை எல்லாம் நாங்கள் விடுத்து தோல்வி என்கின்ற மனச்சோர்வு என்கின்ற பண்பை எங்களுக்குள்ளே பிரதிபிம்பப்படுத்துகின்றோம். அவ்வாறு பிரதிபிம்பப்படுத்துவதன் மூலமாக தோல்வி என்பது எங்களுக்கு நிலையாகவே வந்துவிடுகின்றது. அந்த தோல்வியானது எங்களுக்கு நாங்களே கொடுக்கிற தண்டனையாகும். உதாரணமாக தீய வழியிலே செல்பவனுக்கு தோல்வியின் நிச்சயம் தண்டனையும் நிச்சயம். நல்ல வழியிலே செல்பவனுக்கு வெற்றியும் நிச்சயம் சன்மானமும் நிச்சயம். ஆனால் ஒரு மனிதன் தானே செய்கின்ற நல்ல பண்புகளுக்கு தானே சன்மானத்தை தேடிக்கொள்ளுதல் அல்லது தானே வெற்றிக்கு தன்னைத்தானே வழிவகுத்து கொள்ளுதல் என்பது அவனால்தான் மட்டும் முடியக்கூடிய ஒரு காரியமாகிறது. தானே தன்னுடைய வெற்றிக்கு வழிவகுத்தல், தானே தன்னுடைய கொள்கைகளுக்கு வசதிகளுக்கு ஊன்றுகோலாக விளங்குதல். அதேபோன்று இந்த தீயவர்கள் இருக்கிறார்கள். தீயவர்கள் தங்களுடைய தீய பண்புகள் மூலமாக தோல்விகளையும் தண்டனைகளையும் அனுபவிக்கிறார்கள். உதாரணமாக தீய வழியிலே செல்பவன் மற்றவருக்கு துயர் துன்பங்களை தர எண்ணுபவன் தங்களுடைய வாழ்விலே தனக்குத்தானே தண்டனையையும் கொடுத்து கொள்ளுகின்றான், தோல்வியையும் அடைந்து கொள்ளுகின்றான். ஆக மொத்தத்திலே மனிதர்கள் இரண்டு பிரிவினர், ஒருவர் வெற்றியடைபவர்கள் இன்னொருவர் தோல்வியடைபவர்கள். இந்த வெற்றியடைபவர்கள் தங்களுடைய இலக்கினை நல்ல நிலை நோக்கி நகர்த்துபவர்கள், நல்ல பாதையிலே செலுத்துபவர்கள். அதன் மூலமாக அவருடைய நட்பண்புகள் அவர்களுக்கான சன்மானங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கிறது. ஆனால் இந்த தீயவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பாதைகள் தீய பாதைகள். அவ்வாறாக அந்த தீய பாதைகளை செல்லுகின்ற பொழுது அவருடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் தீயதாகத்தான் இருக்கும். அவ்வாறு தீயதாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அத்தகைய செயற்பாடுகள் அனைத்தும் அவர்களுக்கு தோல்வியையும் அவர்களுக்கான தண்டனையையும் கொடுத்து விடுகிறது. ஆகவே நாம் எங்களுடைய வாழ்வு வளமானதாக அமைய வேண்டும் என்றால் எங்களுடைய தர்மங்களாக எங்களுடைய கொள்கைகளாக எங்களுடைய பண்புகளாக நட்பண்புகளை கைக்கொள்ளும் இடத்து தகுந்த சன்மானமாக எங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வலியோர புட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.